அனைவருக்கும் அலமேல அடுப்பங்கரையின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாஸ்தா புலாவ் செய்யறதுக்காக ஒரு 150 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட ரைஸை நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி ஒரு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த பாஸ்தா இந்த டைப்பாக இருக்கும் இல்லையா, இது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட பாஸ்தாவை ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா அது ரொம்ப வெந்து அப்புறம் குழஞ்சி அப்புறம் நம்ம புலாவில் போடும்போது ஷேப்பே இல்லாமல் ஆயிரும். அதனால் இது இமீடியட்டாக இதோட தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். அதோட நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். 2 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, பிரியாணி முக்கு, என்னென்ன இருக்கோ நம்ம அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பெரிய வெங்காயத்தை நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா குழையட்டும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசால் தூளும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்ல கிரேவி ஆன உடனே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த கிரேவியோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ நாம் தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை இதில் போட்டுடலாம். அரிசியை இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு அதோட விசில போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். நம்ம பிரியாணி செய்வோம் இல்லையா அதே அளவு தான். இப்போ குக்கரை திறந்து பாருங்கள். எவ்வளோ சுவையான செம்ம சூப்பரான பாஸ்தா புலாவ் நமக்கு கிடச்சிருக்குன்னு. அந்த பாஸ்தா எதுவுமே உடஞ்சி போகாமல் அதோட ஷேப்பில் அப்படியே இருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி மழை நேரத்தில் காய்கறி கிடைக்கலன்னா இந்த புலாவ் நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதோட ஷேப்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் அலமேல் அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.